டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி ரிசர்வ் பேங்க் நியூ ரூல்ஸை கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்திருக்க இந்த நியூ ரூல்ஸால பேங்க் கஸ்டமர்ஸ் அதிகமாக பயனடைவாங்கன்னே சொல்லலாம். இதனால அதிகமான ஆஃபர்ஸ் கிடைக்கும்னும் இப்போ ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் கஸ்டமருக்கு ஆப்டா இல்லைன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. நியூ ரூல்ஸால பேங்க்ஸ் ஆர் மற்ற கார்ட்ஸை கொடுக்குற கம்பெனி ஒன்றுக்கும் அதிகமான கார்டு நெட்ஒர்க்ல யூசர்ஸுக்கு டெபிட் கிரெடிட் அண்ட் ப்ரீபெய்ட் கார்ட்ஸை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்பட முடியாதுன்றது தெல்ல தெளிவா உறுதியாகுது. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் மற்ற நெட்வொர்க்கு மாறினாங்கன்னா அவங்களை தடுக்க புது ரூல்ஸ் கார்டு